ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கான வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பஸ் ஆடியோ வந்து பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நிறையா வீடியோஸில் வந்து நம்ம காமிச்சதே கிடையாது. ஸோ இது நம்ம ரெடி பண்ண ஆம்பு தான், கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ 3 வருஷம் கழிச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணி இப்போது இதிலே வந்து பார்த்திங்கன்னா MP5 பிளேயரும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கோம். MP3 MP5 வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆம்பிளிஃபையர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டெப்த்தாக இருக்கும், டெப்த் கேபினட் தான் ரெடி பண்ணியிருப்போம். ஸோ இதோடைய ஃபுல் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிற டைம் இல்லை, ஸோ சின்ன ஷார்ட்டாகவே முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இதில் என்ன மாதிரிலாம் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் காமிச்சிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீஒர்க் பண்ணி ரெடி பண்ணி போட்டாச்சு. ஸோ அதே மாதிரி பஸ்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கோச்சில் போய் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டீரியர் புதுசு வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆம்பை வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணி போட்டிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் டிரைவருக்காக 2 ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருப்போம். ஸோ அதுக்காக செப்பரேட்டாக கண்ட்ரோல் வந்து கொடுத்துருப்போம். அது போக வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இன்டீரியரில் கிட்டார் பாக்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சரௌண்டுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். சென்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே ரூஃபில் உள்ள ஸ்பீக்கர்ஸ் தான் எப்பவும் போல் ஆஸ் யூஷுவல் யூஸ் பண்ணுற மாதிரியே தான். டியூட்டர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 4+4 8 டியூட்டர்ஸ் போட்டு கீழே சப் ஊஃபர் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 3 சப் ஊஃபர் யூஸ் பண்ணியிருக்கோம். சோனி எக்ஸ்ப்ளோர்லேயே மொத்தமாக ஒரு 3 சப் ஊஃபர் வர மாதிரி நம்ம ரெடி பண்ணி போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா சப்புமே சீட்டு கீழே வந்துடும். அதே மாதிரி வாய்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சில் மொத்தமாக ஒரு 4 10 இன்ச் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். மற்றபடி இந்த லைட்டு, பால் லைட்டு, அப்புறம் லேசர் லைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோச்சிலே அவங்களே ரெடி பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. இதெல்லாம் கோச்சிலே வந்து பண்ணி கொண்டு வந்தாங்க. மற்றபடி ஸ்பீக்கர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. ஒன்லி நம்ம லைன் மட்டும்தான் கொடுத்துருக்கோம். ஸோ லைன் கொடுத்து ஆம்பிளிஃபையரை பாட வச்சாச்சு. இப்போ MP5 வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ப்ளே ஆகிட்டு இருக்குது. இது டிரைவருக்கு உங்களுக்கு வாய்ஸ் வேணாலுமே நம்ம வச்சுக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளான சேஞ்ச் ஓவர் தான். ஸோ இதை சுவிட்சை மட்டும் நீங்கள் மாற்றிக்கிட்டிங்கன்னா MP3 MP5 இந்த மாதிரி உங்களை சேஞ்ச் ஆகிக்கிறோம். அந்த மாதிரியே கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா MP3 ப்ளூடூத்தில் ப்ளே பண்ணி விட்ருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னு சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது போன்று அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள். நிறையா மாடல்ஸ் ஆம்பிளிஃபையர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், நம்ம சேனலில் இருக்கும். எல்லா வீடியோஸையும் பாருங்கள். உங்களுக்கு என்ன மாதிரி ஆம்பிளிஃபையர் வேணாலுமே ரெடி பண்ணி கொடுக்கலாம். வீட்டுக்கு, வண்டிக்கு, ஆட்டோக்கு, பஸ்ஸுக்கு எல்லா விதமான ஆம்பு ரெடி பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். ஸோ ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரியுமே பண்ணி கொடுக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி ஆம்பு வேணும் அப்படிங்கிறத வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள். டிஸ்பிளே இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றிங்க. மகேஷ் சார் எங்கே இருந்தாலும் பஸ்ஸுக்கு முன்னாடி வரவும். மகேஷ் சார் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடிஷ்னலாக வந்து ஒரு மைக் ஆப்ஷன் ஒன்று பண்ணி கொடுத்துருக்கோம். ஹலோ ஹலோ செக்கிங் ஹலோ. இன்கேஸ் ஏதாவது பஸ்ஸில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னாலுமே, ஸோ அனௌன்ஸ் பண்ணுற மாதிரி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக ஒரு வயர்டு மைக்ரோஃபோன் வந்து நம்ம கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம எங்கே தேவைனாலுமே எடுத்து பேசிக்கலாம். வயர் லென்த்தாக கொடுத்துருக்கோம். ஹலோ ஹலோ செக்கிங் ஹலோ ஹலோ ஹலோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோதாங்க. இதோட அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி நன்றி வணக்கம்.